ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆந்திர மாநில முதல்வரும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஒவ்வொரு அறிவிப்பும் அந்த மாநில மக்களை மிகவும் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கும் அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார் அந்த மாநில மக்களும் மட்டுமல்லாது இந்தியாவில் உள்ள பல மாநில மக்களுடைய பார்வையை தன் பக்கம் திருப்பி இருக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்ததும் முதல்வரான உடனே வந்து போட்ட முதல் கையெழுத்து வந்து முதியோர் உதவித்தொகை ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் வாய்ந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி ரூபாய் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கு அனுப்பும் தாய்மார்கள் ரொம்ப ஏழ்மை இருக்கிற தாய்மார்களுக்கு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தார் அது மட்டும் இல்லாது விவசாயிகளுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிற உத்தரவை பிறப்பித்தார் இது போன்ற பல இன்ப அதிர்ச்சிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அந்த வரிசையில் வந்து நேற்றுக்கு ஆந்திராவில் அமராவதியில் வந்து கார் ஓட்டுநர்கள் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு வந்து வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்கார் அந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்க்கல வந்து அவர் பாதை யாத்திரை போனார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அரசியல் வாழ்க்கை வந்து ஒரு ஒரு போராட்ட அரசியல் வாழ்க்கைன்னு தான் சொல்ல முடியும் அவர் ஒரு பத்து வருட போராட்டத்துக்கு பிறகு அந்த இடத்துக்கு வந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி அந்த காலகட்டங்களில் ஒரு பாத யாத்திரையை மேற்கொண்டார் அதாவது அவருடைய பாத யாத்திரை என்பது ஆந்திரா முழுவதும் பாத யாத்திரை ஒவ்வொரு குடிசை பகுதிகளுக்கும் சென்று அந்த மக்களை அந்த மக்களிடையே பேசி அந்த மக்களால் கவரப்பட்டு முதல்வரானவர் ஜெகன்மோகன் ரெட்டி அந்த சமயத்தில் வந்து அமராவதி போன்ற பகுதிகள் ஆந்திராவின் பல பகுதியில் வந்து கார் ஓட்டுநர்கள் டாக்ஸி ஓட்டுநர்கள்லாம் வந்து இவர்கிட்ட சில குறைகள்லாம் சொன்னாங்க அதை சாலை வரி போடுறது அதே போல லைசன்ஸ் எடுக்கும் போது கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மதிப்பீடு இந்த இந்த பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இதற்கெல்லாம் வந்து ஏதேனும் நீங்க உதவி செய்யணும்னு அப்போவே வந்து பத்தாயிரம் ரூபாய் நான் கொடுக்குறேன் நான் ஆட்சிக்கு வந்ததும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்தாரு அதை நேற்றைக்கு அமராவதியில் நிறைவேற்றியிருக்கா கிட்டத்தட்ட வந்து ஒய்எஸ்ஆர் வாகன மித்ரா அப்படின்னு ஒரு திட்டத்தின் கீழே ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க டாக்ஸி கார் ஓட்டுநர்கள் அதில் வந்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் பேர் பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களுக்கு முதற்கட்டமாக நேற்று அந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சு சிலருக்கு உதவி செய்திருக்காரு இந்த திட்டம் அந்த அந்த மாநில மக்களுடைய ஆட்டோ கார் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த அறிவிப்பு எல்லா மாநில மக்களையும் கொஞ்சம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் இது மட்டும் பல அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காது சமீபத்தில் இந்த கொரோனா கால ஊரடங்கு சமயத்துல வந்து ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க திடீர்னு வந்து ஒயின் ஷாப்ஸ் திறந்தவர் அதாவது மதுக்கடையை வந்து பாதியா குறைச்சார் பாதியா குறைச்சது மட்டும் இல்லாமல் அதிரடியாக உயர்த்தினார் அது மட்டுமல்லாமல் இல்லாமல் அரசே மதுவான கடையை ஏற்று நடத்தும் அப்படின்னு வந்து அவர் சொன்னார் மதுவிலக்கு கட்டாயம் இருக்கும் அது நிச்சயம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு மதுவிற்கும் நேரத்தையும் குறைச்சிருக்காரு இது போன்ற பல செயல்பாடுகளை தொடர்ந்து

மதிப்பை பெற்று வருகிறார் ஜன்மோகன் ரெட்டி அப்படின்னு சொல்றது உண்மை ஜெகன்மோகனுடைய இந்த வயசு ஆர் வாகனமித்ரா திட்டத்தின் கீழ ஒவ்வொரு வருஷத்துக்கும் கார் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணுன்ற அறிவிப்பு வந்து அந்த கார் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு பெரிய ஒரு கொண்ட ஒரு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கொரோனா கால ஊரடங்கு முடிந்து இப்போ வந்து பொது முடக்கம் நடந்துட்டு ஒரு சில தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சமயத்தில் இப்படி ஒரு அறிவிப்பும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தொகையும் கொடுக்கறது அந்த அந்த வாகன ஓட்டிகளுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க பல மாநில மக்கள் ஒரு பொறாமைப்படும் விதத்தில் ஜெகன்மோகன் ரெட்டினுடைய ஒவ்வொரு அறிவிப்புகளும் இருந்து கொண்டிருக்கிறது